கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபிஷ் டேங்கில் இருக்கிற அந்த ஹேங்கிங் ஃபில்டரில் இருக்கக்கூடிய மோட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஸோ இது வந்து ஒரு 3-4 நாளாகவே இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன், என்ன ப்ராப்ளம் தெரியல. நானும் ஒரு 4-5 தடவைக்கு மேலே எடுத்துட்டு அந்த ரொட்டேட் ஆகிற அந்த மேக்னட்டிக் அந்த போர்ஷனை எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் உள்ளெல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனாலும் வந்து அது சுற்றுது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்ட்ரக் ஆகி மறுபடியும் நான் சுற்றி விடுவேன். ஸோ இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சுனாக்கா ஒரு ஃபுல் நைட்டு வந்து இந்த ஹேங்கிங் ஃபில்டர் வந்து டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் என்ன ஆகிப்போச்சுனாக்கா டேங்க்கு ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதுக்குள்ளேயுமே ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆல்கி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை சுத்த ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் ஓட ஆரம்பிக்குது. ஆனால் இது மாதிரி ரொம்ப நேரம் ஓட மாட்டேங்குது, ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றி விட. அது என்ன ப்ராப்ளம்னே தெரில ஆக்சுவலாக. அதனால் வந்து நான் இன்னும் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. என்கிட்ட வந்து டாப் ஃபில்டர் ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்னாக்கா அதோட அந்த மோட்ரு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு இது கொஞ்சம் நேரம் ரன் ஆகட்டும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னடா டாப் ஃபில்ட்ரு வச்சுருக்கேங்கிற, அதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுனா அப்புறம் இருக்கிற அதை தூக்கி கொண்டு போய் ஹேங்கிங் ஃபில்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக என்னோடய டாப் ஃபில்டர் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது, அதை யூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா இந்த டேங்க்கில் அந்த டாப் ஃபில்டர் நான் வச்சேனாக்கா இதுக்கு மேலே வந்து நான் ஒரு மூடி செஞ்சுருக்கேன் ஓனாக. இது வந்து கடையில் வாங்கினது கிடையாது, நானே செஞ்சது. அந்த மூடியை வந்து என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த டாப் ஃபில்டரை யூஸ் பண்ணாமே வச்சுட்டு இந்த ஹேங்கிங் ஃபில்டரை யூஸ் பண்ணேன். இன்னொன்று, டாப் ஃபில்டர் போட்டோம்னா அதோடய ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் ஆக்சுவலாக ப்ராப்ளம் நமக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குது, ஆனால் வாட்டர் ஃப்ளோவே ரொம்ப கம்மியாகுது பாருங்கள். அது என்ன ப்ராப்ளம் தெரில. அதுக்காக தான் வந்து இதை வேறு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபில்டரை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அந்த, அதாவது இந்த ஹேங்கிங் ஃபில்டரை மட்டும், அந்த மோட்டர் இல்லாமல் மோட்டர் ஒர்க் அவுட் பண்ணாமல் அந்த ஃபில்டரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டாப் ஃபில்டரில் இருக்கிற மோட்டரை யூஸ் பண்ணி அதோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஹை வச்சாலுமே ஃபுல் ஃப்ளோ வந்து வாட்டர் லெவல் வரமாட்டேங்குது பாருங்கள். இப்போ வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு ஓடுன்னு தெரில. இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டாப் ஃபில்டரு. இது வந்து அந்த டாப் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுற அந்த டியூபு. இது வந்து அந்த டாப் ஃபில்டர்லேருந்து உள்ளே வந்து அந்த ஃபில்டர் ஆகிறதுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன பைப்பு இது. அப்புறம் வந்து நம்ம அக்வேரியம் ஷாப்லேருந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் நான். இது வந்து இந்த பைப்பை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கண்ணாடியில் ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சைடில் வந்து ஒரு சின்னதாக நாப் இருக்கும். ஸோ இந்த நாபையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல். ஏன்னா திரும்ப வந்து நம்ம ஃபில்டர் வாங்க போனோம்னாக்கா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. 1500, 2000 இவ்வளோ பெரிய டேங்க்கு வந்து நான் கேனிஸ்டர் ஃபில்டர் போடலாம்னு யோசிச்சேன். ஆனால் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4000 அந்த ரேஞ்சில், 2000 இருக்குது. 2000 ஸ்டார்ட் ஆகுது, 2500 ஸ்டார்ட் ஆகுது. அது போக 16000, 20000 வரைக்கும் கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் இருக்குது. பட் நம்ம அவ்வளோலாம் பட்ஜெட் போக முடியாது. நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு வந்து இதை வந்து அதை டேங்க்கை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். இந்த பைப்பை வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஃபில்டருக்கு மேலே இருக்கும், டாப் ஃபில்டருக்கு மேலே கீழேருந்து வாட்டரை வந்து மேலே அந்த ஃபில்டர் மேலே வந்து போர் பண்ணுறதுன்றதான். ஸோ இது வந்து இதோட கனெக்ட் ஆகும் இந்த பக்கம். இது கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த டியூப் மாட்டுற மாதிரி வரும் செட்டப் ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து இந்த ஒட்டுறதை நம்ம போட முடியாது போல். இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு தான் செய்யணும், பார்ப்போம்.
இது வந்து இந்த டியூப் வந்து இதில் மாட்டிடலாம். அப்படி அந்த பக்கம் வந்து இவ்வளோ லென்த் இருக்குது. ஸோ நம்ம வந்து இவ்வளோ லென்த்தை வந்து இந்த பக்கத்துக்கு தேவை கிடையாது. அதனால் இந்த டியூப்பை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மோட்டரில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கும். இந்த இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, இதில் வந்து அவுட்லெட், இதுலேயும் வாட்டர் அவுட்லெட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த சைட்லேயும் ஒன்று இருக்கும் இங்கக்குள்ள. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அவுட்லெட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இந்த சைடில் இருக்கிற நாப் வழியே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட்லேருந்து லைன் ஒன்று எடுத்து நம்ம வந்து அந்த ஹேங்கிங் ஃபில்ட்ருக்குள்ளே அதை இன்செர்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ என்ன ஆகுனாக்கா, ஒரு அவுட்லெட்டு அந்த ஹேங்கிங் ஃபில்ட்ருக்குள்ளே போய் அதில் இருக்கிற ஃபில்ட்ரு வழியாக வாட்ரு வந்து வெளியில் வந்துடும். இது வழியே உள்ளே போயிடும். உள்ளே போச்சுனாக்கா வாட்ரு வந்து இந்த ஹேங்கிங் ஃபில்ட்ரு வழியே வெளில வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அவுட்லெட்டு வந்து சைடில் எடுத்துகிட்டு இந்த ஸ்கிம்மர் இருக்காது, ஆனால் அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த டாப் எடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு பேசிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இதை பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு முடிக்கிற வீடியோவை நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைப்பை முதல்ல நம்ம எடுத்துருவோம். நம்ம எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து இந்த ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம ஏன் வந்து நம்ம இந்த மோட்டரில் வந்து ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணுறோம்னாக்கா, இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். கூட இருக்கிறனால என்ன ஆகுனாக்க, உள்ளே வச்சுக்க பிளான்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கிளப்பி விட்றோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹோஸை வந்து நான் இந்த வழியாக உள்ளே விட்டுட்டேன். கீழே அந்த மோட்டரில் ஒரு சைடு உள்ளதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அந்த ஹேங்கிங் ஃபில்டருக்கு உள்ளே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். உள்ளே வச்சுட்டு இந்த கேப்பை மூடியாச்சு. இப்போ மூடுறப்போ இப்போ பாருங்க, நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் ஃபில்டர் வழியாக வந்து வாட்ரு அவுட்புட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஹேங்கிங் ஃபில்டரில் இருக்கிற மோட்டரை நம்ம யூஸ் பண்ணலை, அதை வந்து டோட்டலாக யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போ வந்து இந்த டாப் ஃபில்டரோட மோட்டரை வச்சு ஹோஸ் கனெக்ட் பண்ணி அந்த ஹேங்கிங் ஃபில்டருக்குள்ளே நான் விட்டுருக்கேன். அதனால் என்ன ஆகுனாக்கா, ஹேங்கிங் ஃபில்டருக்கு அந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து இப்போ ஃபில்டர் ஆக்சுவலாக நார்மலாக நம்ம ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். உங்களுக்கு இதே கான்செப்ட் தான். ஆனால் வந்து இப்போ இந்த ஹோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லையா, இந்த லென்த்து வந்து இவ்வளோ லென்த் நமக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலாக வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது மோட்டர், அதனால் அந்த லென்த்துக்கு மட்டும் இதை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத பார்த்தீங்கனாக்கா, நான் வந்து இந்த சைடு அவுட்புட் ஒன்று இருக்கு பாருங்கள், அதுவும் ஃபோர்ஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இவ்வளவு ஃபோர்ஸ் நமக்கு தேவையில்லை, இந்த ஃபோர்ஸை நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த நாபொலியாக வந்து அந்த டியூபை பாதியாக கட் பண்ணி இதை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அவுட்லெட்டில் அந்த நான் ஓட்டோட்டையப்பட்ட ஒரு சின்ன பைப் காமிச்சதில் அதை கனெக்ட் பண்ணி விட்டோம்னாக்கா உங்களுக்கு ஃபோர்ஸ் கம்மியாயிரும். ஸோ ஓவராலாக இதுதான் கான்செப்ட் நம்ம ரெடி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து உள்ளே வந்து இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் வந்து கிளப்பி விட்டுருச்சு, உங்களுக்கே தெரியும் உள்ளே. ஸோ இது இப்படி கிளப்பி டஸ்ட்டை மட்டும் கிளப்பி விடாது, இந்த சைடில் இருக்கிற அந்த பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு என்ன பண்ணோம், கொஞ்சம் வேறு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் டக்குன்னு எடுத்து விட்றோம். ஸோ அது கொஞ்சம் சிக்கலாயிரும். அப்புறம் மறுபடியும் இதை ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப் தான். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து தான் அந்த ஃபோர்ஸே க்ரியேட் ஆகுது. ஆனால் இந்த பக்கம் போகிறதுல ஃப்ளோ வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது, ஏன்னா அது வந்து ஃபில்டருக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த சைட்லேருந்து வரது பார்க்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குன்னு, இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே இதில் வந்து ஸ்ட்ரிம்ப் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு, ஏன்னா பிளான்ட் க்ரோ ஆகிற வரைக்கும் வந்து வெறும் ஸ்ட்ரிம்ப்பு தான், ஒரு 10 ஸ்ட்ரிம்ப் இருக்குது உள்ளே. அதனால் வந்து இதை அன்னெசரியாக எவ்வளோ ஃபோர்ஸாக விடக்கூடாது, இதை வந்து இந்த ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயத்தில் நமக்கு உள்ளே இருக்கிற டஸ்ட்டும் கிளியர் ஆகணும். தவறுனா இந்த பிளான்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளம்பும், ஒரே ஸ்ட்ரிம்ப் இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் 10 ஸ்ட்ரிம்ப் தான் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பிளான்ட் வேறு பாருங்கள், 1-2 மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆகக்கூடாது. இப்போ இதெல்லாம் இப்போ தான் வந்து க்ரோவாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது டக்குன்னு இந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வந்துச்சுனாக்கா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும் ஒரு நாள் அப்புறம் க்ரோ பண்ணது எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஃபோர்ஸை கம்பல்சரி நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த இந்த பக்கம் உள்ள அந்த டியூப்லேயும் அந்த ஃபோர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கேருந்து இந்த பைப்பு வந்து உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் ஹோஸை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த லைனில் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த நம்ம கிளாஸில் விட்டுற ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த பைப்பை நம்ம கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே,
இப்போ அளவு பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல போய் நமக்கு இது வரைக்கும் வந்தால் போதும், கரெக்டாக இந்த லெவலுக்கு வச்சுக்கிடுவோம். இந்த சைஸ் தான் நமக்கு தேவைப்படுது, அது வரைக்கும் போதுமானது நமக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி இப்போ வந்து நம்ம கட் பண்ணி இந்த பாதி ஹோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பாதி ஹோஸ் வந்து நம்ம அந்த சைடில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வர்றதுல வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதை வந்து டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு உள்ள ஹோஸை வந்து நம்ம இந்த சைடில் மாட்டி விட்ருவோம். நம்ம இந்த இதோட ஹோஸோட இன்னொரு பக்கத்தை வந்து இந்த மோட்டரோட இந்த சைடு இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவோம். நம்ம இப்போ வந்து ரெண்டு பக்கமே நமக்கு ஹோஸ் கிடச்சிருச்சு. ஆஹா, ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து என்னென்னா, அந்த டியூப்பில் வந்து நம்ம இந்த கனெக்டரை முதல்ல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணாமல் அதை மாட்டிட்டு கனெக்ட் பண்ண முடியாது. இதை கனெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த கண்ணாடியில் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கிற முடியும், இல்லைனாக்கா அது சிக்கலாயிரும் பின்னாடி. இப்போ நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே, ஓரளவுக்கு டைட்டாகவே நம்ம மாட்டிடலாம். இப்போ ரெண்டு பக்கமே ஹோஸ் வந்து பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் இன்டேக்காக ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும், நம்ம பபுள் வர்றது நம்ம ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்பாஞ்ச், அந்த ஸ்பாஞ்சை கொஞ்சம் உருட்டி என்ன பண்ணுறேனாக்கா அந்த ஏர் இன்டேக்காக அந்த ஹோலில் வந்து நான் அடைச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஷிம்ப் தான் வளர்க்குறோம், சம்டைம்ஸ் வந்து ஷிம்ப் அவனுக்குள்ளே பக்கத்தில் போச்சுன்னா அது வந்து டக்குன்னு சக் பண்ணி இழுத்துரும். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி அந்த ஹேங்கிங் ஃபில்டர்லேயே சக் பண்ணி இழுத்து ஃபில்டருக்குள்ளே விடாச்சு அந்த மூணு ஷிம்ப்பு, மறுபடியும் எடுத்து விடுதவிட்டேன். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் வரக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் எடுத்து உள்ளே மாட்டுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இறக்கியே மாட்டுவோம், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடும்போது வாட்டரில் உள்ள அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் சக் பண்ணி இழுக்கும் அது உள்ள. அதனால் கொஞ்சம் கீழே இறக்க மாட்டோம். ஆனால் கீழே ரொம்ப கீழே இறக்கிட முடியாது, ஏன்னா கீழே சாண்ட் இருக்குது, சாண்டை இழுத்துறோம். அப்புறம் ரிவர்ஸ் சாண்ட் போட்டதுனால அந்த ரிவர்ஸ் சாண்டை இழுத்து விட்டுணும். வந்து இந்த ரெண்டு இது மாட்டி வச்சுருக்கோம் இந்த கிளாஸில் ஓட்டுறது, ஆனாலுமே வந்து அது பத்தாது, ஏன்னா இந்த பக்கம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் இருக்குது. நம்ம அந்த லாஸ்ட்டுக்கும் ஒரு அந்த கனெக்டர் போட்டு நம்ம கிளாஸில் ஒட்டி விட்டுணும், அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். சூப்பர், இந்த பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த பக்கமும் அவுட்லெட் பர்ஃபெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா லைன் வந்து பர்ஃபெக்டாகவே வருது. இந்த பக்கமும் ஒரு ஃபோர்ஸை கம்மி பண்ணி ஒரு அவுட்லெட்டும், இந்த பக்கம் வந்து ஃபில்ட்ராகி வர வாட்டருக்கு ஒரு அவுட்லெட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு சின்ன லீக்கேஜ் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி உள்ளே வரும், அதே சமயத்தில் இந்த பக்கமும் ஃபோர்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு ஃபில்டர் இருக்குதுல்ல, இந்த மூணு ஃபில்டரும் ஃபில்டர் ஆகி தான் நமக்கு வாட்டர் வந்து
வெளியில் வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு இதுலேயும் ஒரு யூஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நமக்கு ரெண்டு மோட்டர் வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுறதுக்கு ஒரு தனி மோட்டரும், இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிறதுக்கு இந்த ஹேங்கிங் ஃபில்டர் வச்சுன்னா இப்போ எல்லாத்தையுமே ஒரே செட்டப்பில் செட் பண்ணியாச்சு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதே மோட்டரை வச்சு ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் ஒன்று ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நானும் கண்டெய்னர்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம். 300-400 இருக்குது, அது எந்த அளவுக்கு அப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும் தெரில. நம்ம ஒரு டைமிங்கில் வந்து நம்ம ஒரு கேனிஸ்டர் ஃபில்டரும் இதே மாதிரி செட்டப் ஒன்று ரெடி பண்ணி செஞ்சு பார்ப்போம், கண்டிப்பாக செஞ்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வந்து அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபோர்ஸும் கம்மியாக இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸ் இல்லை. அதே சமயத்தில் மோட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஏன்னா புதுசு, அதை யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கினதோடு அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கிளச்சி விட்டது, கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஒரு 24 hours மேலே ரன் ஆகிடுச்சுனா போதும், வாட்டர் வந்து ஃபுல் க்ளீன் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷேக்கிங் இருக்கும் அந்த டிப்பில், அந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்கிலாம் அதில் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, நம்ம வந்து இப்போ அந்த டாப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டாப் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் எந்த அக்வேரியம் ஷாப்லேயும் கிடைக்காது, ஏன்னா இது வந்து நானே ஓனாக ரெடி பண்ணது. நம்ம அலுமினியம் ஃபீடிங் கிளாஸ் டோர்ஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்களாக்கா ஷாப்ஸுக்கெலாம், அதோட பார்ட்ஸ் இது எல்லாமே என்ன பழைய ஷாப்பில் இருந்தது, அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சேன்னா இன்னும் வந்து இந்த மூடி வந்து ப்ராப்பராக உட்காரல. காரணம் என்னாக்கா இந்த ஹேங்கிங் ஃபில்டரோட கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஒரு பொசிஷனில் செட் ஆகலை. அதே மாதிரி இந்த வயரிங் வந்து எடுத்து விடணும். ஓகே, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ இதுதான் நம்ம அக்வாரியமோட ஃபைனல் லுக். ஃபில்டரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் ஆட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இந்த பிளான்ட்லாம் க்ரோ ஆகட்டும், இந்த மோஸ்லாம் வந்து கட் பண்ணி இன்னும் நிறைய இடத்துல நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக. அந்த மோஸ் கிறிஸ்மஸ் மோஸ்லாம் எல்லாருமே க்ரோ ஆகி அந்த கீழே வச்சுருக்க பிளான்ட்டு இது எல்லாமே க்ரோ ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து நான் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதுக்கு குறைஞ்சபட்சம் 1 year கூட ஆகலாம். ஸோ 1 year அதை எப்போலாம் நான் அப்டேட் பண்ணுறனோ அப்போலாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அக்வேரியம் வீடியோஸ் மட்டும் கிடையாது, வேறு சில வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் போடுறோம், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.